கேரளாவில் திருவனந்தபுரம் பக்கத்தில் விழிஞ்சன் ஒரு ஊரில் இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு வர்ற விழிஞ்சன் சிக்கனை தான் நம்ம செய்ய போகிறோம். விழிஞ்சத்தில் இந்த சிக்கனில் வந்து காந்தாரி மிளகு போட்டு செய்வாங்க, அதே மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். காந்தாரி மிளகு, பச்சை மிளகா, நம்ம காஞ்ச மிளகாலாம் போட்டு ஒரு அடிப்பொலியான சரியான ஒரு சிக்கன் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த விழிஞ்சன் சிக்கன் செய்கிறதுக்கு பீஸை வந்து கொஞ்சம் பெருசாகவே வெட்டி எடுத்து வச்சுக்கணும். பெருசாக போட்டால் தான் அந்த விழிஞ்சன் சிக்கனுக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். நல்ல களி எடுத்துரும் சுத்தமாக. இந்த விழிஞ்சங்கிறது நான் அதே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, திருவனந்தபுரம் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் தான், சின்ன ஊர் தான். அந்த ஊரில் வந்து இந்த சிக்கன் வந்து அதிகமாக செஞ்சு சாப்பிடுவாங்க. அந்த ஊர்லேருந்து இந்த காந்தாரி மிளகா வந்து ரொம்ப கிடைக்கும். இந்த மிளகா வந்து இப்போ நம்மளுக்கு அவ்வளோ இல்லாதனால பச்சை மிளகாவும் சேர்ந்து சமைக்க போகிறோம். ஆனால் ஃபுல்லாக அந்த காந்தாரி மிளகா தான் பயன்படுத்தியிருக்காங்க. இதையும் யூஸ் பண்ணுவோம், இதையும் யூஸ் பண்ணுவோம். இந்த காஷ்மீரி சில்லி எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இது எதுக்குன்னா நல்ல கலர் கொடுக்கும். இந்த நம்ம செய்யக்கூடிய இந்த விழிஞ்சன் சிக்கனுக்கு வந்து கலரும் முக்கியம், உரப்பும் முக்கியம். காஷ்மீரி சில்லியை வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, கொஞ்சம் பரலாக வந்து அரைக்க போகிறேன். இதை வந்து நம்ம வந்து ஒரு இந்த இதில் சேர்க்கணும். சேர்த்தா தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். அது எப்போ சேர்க்குங்கிறது இதோட மெயினான விஷயமே. இதை கரெக்டான டைமிங்கில் சேர்க்கணும். அதை சேர்க்கறதை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது கரெக்டாக தெரியும். இது நான் கொஞ்சம் மையை அரைச்சிருக்கேன். எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோழியில் வந்து இதை வந்து தடவி பொறிச்சு எடுத்துருவோம். அந்த பொறிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம கோழியில் பிடிக்கணும்னா கொஞ்சம் மையை அரைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து மையை அரைச்சிக்கிடுவேன். இஞ்சி பூண்டை நம்ம சதைச்சி எடுத்துருக்கோம்ல, அதே மாதிரி பச்சை மிளகாவும் சதைச்சி தான் எடுக்கணும். நல்லா அரைச்சிடக்கூடாது. சப்பா மூக்கில் ஏறுது. இந்த இது உரப்பு மூக்கில் ஏறுறது விழிஞ்ச வரைக்கும் இழுக்கும் போல. நம்ம செய்கிறதுக்குள்ள நம்மளும் விழிஞ்சதுக்கு வேணும்னு நினைக்கிறேன். நம்ம களி வச்ச கறியில் காந்தாரி மிளகாவை போட்டு நல்லா பிரட்டி எடுத்துரும். காந்தாரி மிளகாவை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், பிரட்டி எடுத்துச்சிடும் அப்படி. அதோட நம்ம அந்த காஷ்மீரி சில்லியும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துடும். உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கிடும். நம்ம இந்த விழிஞ்சன் சிக்கனுக்கு வந்து தேங்காய் தான் பெஸ்ட்டு. தேங்காய் ஊற்றியே செஞ்சுக்குவாங்க. நாங்களும் தேங்காய் தான் யூஸ் பண்ணுறோம், நீங்களும் தேங்காய் பயன்படுத்திக்குவாங்க. நம்ம விழிஞ்சன் சிக்கனுக்கு வந்து தேங்காய் தான் பெஸ்ட்டு. தேங்காய் ஊற்றி செய்யுங்க. தேங்காய் ஊற்றி செஞ்சால் தான் அந்த சிக்கனுக்குள்ளே டேஸ்ட்டே வரும். நம்ம மசாலா தடைய வச்ச சிக்கனை எண்ணெயில் பொரிச்சிரும். சிக்கன் அரை வேக்காடு வந்திருக்கு பார்த்தீங்களா, நம்ம நல்லா திருப்பி விட்டுட்டோமா, திருப்பி எல்லா சைடுமே கரெக்டான பக்குவத்தில் வந்துட்டு. இப்போ நம்ம என்னெல்லாம் சேர்க்க போகிறோம் நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம சதைச்சி வச்சுருக்கோம்ல அந்த இஞ்சி சேர்க்க போகிறோம், சதைச்ச மிளகாவை சேர்க்க போகிறோம், கொஞ்சமாக சதைச்சி வந்து பெருஞ்சீரகம் சேர்த்து வச்சுருக்கோம், அது சேர்க்க போகிறோம். ரம்பாயில இதுதான் மெயினான இதுக்கு மேட்ரு. இந்த ரம்பாயில சேர்க்க போகிறோம். சதைச்சி வச்ச இஞ்சி பூண்டு, சதைச்சி வச்ச பச்சை மிளகா, சதைச்சி வச்ச பெருஞ்சீரகம், ரம்பாயில, கறியை பார்த்தீங்களா எப்படி சிவப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சிவப்பு கலர் காரணம் வந்து நம்ம காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கோம், பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். சிவப்பு பச்சை எல்லாம் சேர்ந்துருக்கு பாருங்கள். பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கோம். இந்த மசாலா தான் மெயின். இந்த மசாலாவோடு சேர்த்து இந்த கறியை சாப்பிடணும். அப்போ தான் இந்த இதோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். விழிஞ்சம் சிக்கன் முடிஞ்சிச்சு. இதுதான் கரெக்டான விழிஞ்சம் சிக்கன். இந்த பக்குவத்தில் நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். விழிஞ்சன் சிக்கனுக்கு பொரட்டா தான் சரியான காம்பினேஷன். அதனால் நம்ம பொரட்டாவே வச்சுருக்கோம். பொரட்டாலே எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துருமே. ஃபஸ்ட்டு அந்த மசாலாவை எடுத்து அந்த பொரட்டாவை எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். இந்த கோழி விழிஞ்சன் சிக்கன் விழிஞ்சன் சிக்கன் சொல்லிகிட்டே இருப்பாங்க. எப்படியோ செஞ்சிடணும்னு சொல்லி ஒரு ஆசையில் செஞ்சு பார்த்தேன். உண்மையிலே செஞ்சது நல்ல ஒர்த்து தான், சூப்பராக. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு.